என்னது பயோடோட்டோல ஏன் போட்டோ எடுத்தது அவன் போட்டோ ஓட்டிருக்க கூட நான்சென்ஸ் நீ இன்டர்வியூக்கு போக போறது இல்ல உனக்கு பதிலா அவன் தான் போக போறான் எப்படி போவான் எப்படி போவான் எப்படி போவான் அப்ளிகேஷன்ல தான் ஏன் பேர் இருக்குதே கூடா இடியட் ஆள மாத்தின எனக்கு அவனோட பேரை மாத்த தெரியாதா இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட பேர் தான் அவனோட பேர் விஸ்வநாதன் அலை விச்சு அப்ப எனக்கு பேரு உனக்கு பேரா எக்ஸ் செக்ஸா எக்ஸ்டா என்கிட்ட உருப்படியா இருந்து என் பேர் ஒண்ணுதான் அதே மாத்திட்டியா ஏண்டா என்கிட்ட இருந்து பைக் எடுத்துக்கிட்ட பெட் எடுத்துக்கிட்ட இப்ப என் பேரை எடுத்துக்க போறியா வேற என்னடா வேணும் என்ன வேணும் எதையாவது கேளு அந்த ஷர்ட் பேரு பப்பு வாட் விஸ்வநாதன் அங்க இருக்கு அங்க இருக்கு வயசு எட்டு வாட் 28 அங்க இருக்கு அங்க இருக்கு இந்த கம்பெனியில் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை தகுதி ஞாபக சக்தி. ஓ, ஏன்னா இந்த கம்பெனியில் தயாரிக்கிற எல்லா பொருட்களும் சின்ன குழந்தைகளுக்காக. ஸோ சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா? நேற்று நடந்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு சார். நான் நேற்று நடந்த விஷயத்தை பற்றி கேட்கல. தோராயமா ஒரு 8 வயசுல நடந்த விஷயங்களை பத்தி. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாட்? எதை பத்தி சொல்லணும் சார்? நான் சின்ன பையனா இருந்தப்ப டெய்லி பெட்ல ஒண்ணு கடிச்சு வச்சப்ப எங்க அம்மா காலை வந்து தொட்டு பார்த்துட்டு, ஏன்டா ஒண்ணுக்கு வந்தா என்ன எழுப்பிடுறான்னு சொல்லி என் தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஆள ஆள தர தர நீ என்ன பாத்ரூம் பக்கம் எழுத்துட்டு போவாங்களே. யூ வாண்ட் மீ டு டெல் யூ அபௌட் தட்? ஓ, எங்க பெரிய அண்ணன் பர்த்டேக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னு நான் எனக்கும் பைக் வேணும்னு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்டப்ப அந்த பக்கம் வந்திருந்த எங்க அம்மா இவனுக்கு என்ன வேணுமான்னு கேட்டப்ப இவனுக்கும் பைக் வேணுமான்னு எங்க அப்பா சொன்னப்ப ஏன்னா 8 வயசு ஆகுதுன்னு பெட்ல ஒண்ணு கடிச்சு வச்சுட்டு இருக்கோம் உனக்கு எதுக்கு பைக்னு சொல்லி என் தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் அழுதுட்டே போயிருந்தேன். யூ வாண்ட் மீ டு டெல் யூ அபௌட் தட்? நானும் என் ஃப்ரெண்ட் தீபக்கு ஸ்கூல் சார் ஒன்னு கிடைச்சிட்டு ஸ்கவுட் சாங் பாடிக்கிட்டே வருவோமே. யூ வாண்ட் மீ டு டெல் யூ அபௌட் தட்? ஓ, எனஃப். 20 முன்னால பழகின ஃப்ரெண்டோட பேர் தீபக்குன்னு யோசிக்காம பட்டுன்னு சொல்றியே, உனக்கு என்ன ஞாபக சக்திடா? எஸ், ஸ்கவுட் சாங் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. அது ஏதோ அந்த பூனை அந்த கண்டுபிடிக்க முடியல. Yes, Dad. Interview is over. Okay. Wait, Ma. என்ன? நீங்க அனுப்புற ஆளை எல்லாருக்கும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கணும். அவர் வேலைய பத்தி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதானே? ஓ, அவர பத்தி நீ தெரிஞ்சிக்கணும் இல்லையா? நான் யார பத்தியும் தெரிஞ்சிக்க ஆசைப்படல. பை. என்ன சொன்ன சீமா? Excuse me. Spider-Man. Good morning, auntie. Huh? What? Good morning, auntie. Impera auntie la Priya. Oh. Miss Priya. Phone. Meet Miss Lena. He's Mr. Vichu. Mr. Raj, this is Vichu. I'm Raj. அவன் ஒரு டைப்பா இருக்கான். அவன் அவளை ஏதாவது பண்றதுக்குள்ள நீ அவளை ஏதாவது பண்ணிடு. என்ன பண்ண? என்ன பண்றதா? ஏதாவது பண்ணடா. போடா, ஏதாவது பண்ணிடு. Welcome with you. This is your section, this is your cabin, and this is your job. Ah!
ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னு பண்ணுங்க, இதுல ஒரு ஸ்டாப் மாட்டி விட்டீங்கனால பசங்க இப்படி வச்சுக்கிட்டே வாக் பண்ணி போலாம். அப்புறம் இதுல சக்குனு ஒரு ராட் மாட்டி விட்டீங்கனால அதை பிடிச்சிட்டே பசங்க. மத்தபடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்லுங்க என்ன வேலை? இது உங்க வேலை? இது வேலை இல்லங்க, விளையாட்டு. இங்க விளையாட்டு தான் வேலை. என்ன சொல்றீங்க? டெய்லி காலையில 9 மணிக்கு இங்க வந்துரணும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்க இருக்கணும். எவ்ரி 1 ஹவர் புது புது டாய்ஸ் மாத்தி மாத்தி இங்க வைப்பாங்க. அதோட விளையாடி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத பிடிக்காதத எழுதி வைக்கணும். இதுதான் உங்க வேலை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா கூட இனி 10 நிமிஷத்துக்கு மேல பொம்மையோட விளையாட விட மாட்டாங்க. ஆனா நீங்க காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் புதுசு புதுசா பொம்மை கொடுத்து விளையாட சொல்றீங்களே, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு சம்பளம் கூட கொடுக்குறேன். யாருங்க? எங்க அப்பா. அவரு கூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, ரொம்ப பெரிய மனசு. உங்களுக்கு கூட ரொம்ப பெரிய மனசுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எப்பவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, எப்பொழுதாலும் இது மேல சாஞ்சிட்டு அழுவேன். இங்க போங்க, நான் இது மேல சாஞ்சுக்கிறேன். நீங்க போங்க, இது 5 மினிட்ஸ்ல சரியாடுங்க. நீங்க போங்க, போங்க, போங்க. எங்க அம்மாவோட இந்த உலகத்துல எல்லாருமே என் மேல பிரியமா இருக்காங்களே. Morning everybody. In the bed na specially designed pannadhu. This is mainly for children. Idoda specialty enna na indha circuit board paakringala idha neenga switch on pannumbodhu or mild vibration and the bed mele varum. Indha vibration nala kuzhandhaigala neenga paduka vechina avanga seekrama thoongiduvaanga. Indha product ah nama market la launch panna nama company ku nalla mileage kadaikum. Wow. Any comments? What? Puriyala. என்ன புரியல? புரியலையா இல்ல பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன்னா இது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன எனக்கு பிடிக்கலையே, எனக்கு பிடிக்கலன்னா எப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? அதாவது குழந்தைங்களுக்கு தூங்குறதுல ப்ராப்ளம் கிடையாது, தூங்கும் போதுதான் ப்ராப்ளம். எப்படின்னா இந்த பாரு, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்றேன். Stop it. Let him explain. 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 Dad, go sit down my son. Go sit down. பசங்களுக்கு How is it possible? It is possible. How is it possible? Yeah. Dad, my son, Dad. You wait. Dad. Appa. இப்போ இப்படி ஒரு பெட் பண்ணனும். பெட் இருக்கா? இதுக்கு 4 கால். ஓகே? அப்புறம் இங்க ஒரு ஓபனிங் வச்சிட்டோம்னா இங்க இங்க பாருங்க, இப்டி திறந்துட்டு இங்க உள்ள இங்க பில்லோ, இங்க பேபியோட தலை. இங்க பேபியோட கியூட் பம். ஐயே. இப்படி இந்த மாதிரி குழந்தை வந்து குப்புற ரெண்டு பெட்டுக்கு நடுல படுக்க வச்சிட்டோம்னா இந்த பேபியோட பெல் இருக்கு பாருங்க, அதை இந்த டியூப்ல, இந்த டியூப்ல பேபியோட பெல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நைட்டு பசங்க ஒன்று கிடைக்கும் போது இப்படி டாப் டாப் டாப்பா வந்து 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 நீங்கள் மொத்தமாக இப்படி கலெக்ட் ஆகிடும். ஓகே, இந்த பெட்டுக்கு நம்ம கிட்ஸ் பேட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். மிச்சோ,
நீ கொடுத்த கிட்ஸ் பெட் ஐடியாவால எங்க கம்பெனி சேல்ஸ் டபுள் ஆயிடுச்சு. அதனால உன் சம்பளமும் டபுள். என்ஜாய். ஹாய் பிரியா. பை ராஜ். வாட் பிரியா, நாளைக்கு 2 o'clock வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். எதுக்கு? மறந்துட்டியா? ஆட்டோகிராஃப் எடுத்துக்கிறேன், டிக்கெட் எடுக்க சொன்னல, நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். கேன்சல் பண்ணிடு. ஏன் பிரியா, வேற எங்கே வெளில போகிறோமா? அடே, உன்னை வச்சு அவளை பிடிச்சி கம்பெனியும் சொத்தையும் அடையலான்னு பார்க்குறேன். அதுக்கு எடுத்துருவ போல இருக்கேடா. ஏதாவது பண்ணேன்டா. என்ன பண்ண? என்ன பண்ண? ஏதாவது பண்ணி சொல்லியாண்டா, ஏதாவது பண்ணேன்டா. வணக்கம், போலாமா? Hey, Deepak, this is Priya. Hi. Yeah. Hey. Okay. Hey. 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 What is it? Friendship sign. அப்படினா இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஹாய், ஹலோ. அந்த மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு வந்துக்கிங்களா? இத கத்துக்கணும். ஓகே, சொல்லி கொடுங்க, கத்துக்கறேன். ஓகே, இப்போ இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, உங்க கையை என் கை வச்சு கை அடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கீழ பார்த்து கை அடிச்சுக்கணும், அப்புறம் மேல பார்த்து கை அடிச்சுக்கணும். கை அடிக்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுண்ட் கொடுத்துட்டே கை அடிக்கணும். அதாவது கொண்டாங்க, கை கொண்டாங்க, ஹே ஹே, இப்படி தான். அப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, ஹேய், இப்படி தான். ஓகே, சொல்லி தரேன். ம். பண்ணுங்க. ஹேய், யா, இவ்வளவுதான். அப்புறம் மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா, அது எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உன்னை லவ் பண்றனா இல்லையான்னு உனக்கு தெரியணும் இல்லையா? ஆமாண்டி. சரி, டெய்லி எங்கெல்லாம் சுத்துறீங்க? அத ஏன் கேக்குற? எப்ப பார்த்தாலும் எம்ஜிஎம் லிட்டில் ஃபாக்ஸ் னு கூட்டிட்டு போயிடுறான். என்னது? லிட்டில் ஃபாக்ஸ் எம்ஜிஎம்மா? என்னடி சொல்ற? அதான் எனக்கே ஒன்னும் புரியல. இந்த எம்ஜிஎம் லிட்டில் ஃபாக்ஸ் எல்லாம் சுத்துறேங்கறியே, இதெல்லாம் பகல்லையா ராத்திரியிலையா? எல்லாம் பகல்ல தான். ஓ, இருட்டுல அவன் கூட நீ எங்கேயுமே போனதில்ல இல்ல? பின்ன எப்படி லவ் கன்ஃபார்ம் இல்லையான்னு தெரியும்? பல விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகுறதே இருட்டுல தானே. பொதுவா எதையாவது கண்டுபிடிக்கணும்னா வெளிச்சத்துல தான் கண்டுபிடிக்கணும். பட் அவங்க மனச மட்டும் இருட்டுல தான் கண்டுபிடிக்கணும். இருட்டும் ஒரு பொண்ணும் கடத்துதுன்னு வச்சுக்க, அவங்க விளையாட்டே தனி. நீ ஒண்ணு பண்ணு, நைட்டுல இருட்டான ரோட்ல அவனை தனியா கூட்டிட்டு போ. போயிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மெல்ல உன் கைய பிடிப்பான். அப்படி பிடிச்சானா அவனுக்கு உன் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். அங்க நீ லவ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த சோகத்திலேயே உணர்ச்சி வசப்பட்டு இருந்தராம பானா ஆன மாதிரி கையை எழு. காய்க்கு வந்த கை கையை விட்டு போகுதேங்கிற டென்ஷன்ல கவக்குன்னு பிடிப்பான்.
எந்த ஃபோர்ஸ்ல அவன் உன்னை பிடிக்கிறானோ அந்த ஃபோர்ஸ் தான் அவன் உன் மேல வச்சிருக்கிற லவ் உடைய ஃபோர்ஸ். அப்படின்ற நம்ம இந்த பக்கமே போலாமே. இல்ல இந்த பக்கம் போலாம். டெய்லி இந்த பக்கம் தான போயிட்டு இருக்கோம். டெய்லி இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். ஆனா இது ஷார்ட் ரூட். இல்ல நம்ம லாங் ரூட்லயே போலாமே. நாம இந்த பக்கம் தான் போறோம். ஓகே ஓகே. நீங்க சொல்லும்போது மட்டும் என்ன சொல்ல முடியும்? வாங்க போலாம். வாணான்ற மாதிரி கைய இழு. விச்சு கையடு. மாட்டேன். கையடுன்றல்ல. மாட்டேன்றல்ல. விச்சு குரல் எல்லாம் எதுக்கு நடுங்குது? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது இல்லையா? அதான் குரல் எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் டைம். யா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையா? சத்தியமா நடந்ததே இல்ல. யா உண்மையா? யா கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே கேட்காதீங்க. விச்சு என்ன விச்சு இப்படி வேர்க்குது? அதான் சொல்றேன்ல வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம்னு. ஃபர்ஸ்ட் டைம் நடந்தா வேர்க்காம என்ன பண்ணும்? ஆமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா என்ன? நோ நோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். பின்ன உங்களுக்கு வேர்க்கல? வேர்க்கல பட் இது ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ நீங்க சொல்றீங்க நான் நம்புறேன். ஓகே பை. விச்சு என்ன? ஸ்வெட் ஸ்வெட். ஓகே ஓகே பை. அண்ணன் சினிமாக்கு போறேன். கிஷோர் உனக்கு அண்ணா இல்ல. கிஷோர் உனக்கு friend. என்னது friend? யாடா டெல் மீ. எனக்கு என்னமோ அவன் நல்லவ மாதிரி தான் தெரியுது. ஓகே உனக்கும் வாணா எனக்கும் வாணா. லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கலாம். என்ன டெஸ்ட்? டெஸ்ட் என்னன்னா வீட்டுல யாருமே இல்லாதப்ப அவன் தனியா இருக்கிறப்ப நீ சக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் கிட்ட போய் அவனுடைய மூட நல்லா ஏத்து. ஃபுல் மூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரியா ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அப்படின்னு கேப்பான். ஆ ஒரு தடவைன்னா? ஆ ஐயோ பாப்பா நீ என்ன கொடுத்துருவா போற? ஆ அப்படி கேட்ட உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னால வந்து வெச்சோ கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வெச்சுக்கலாம் அப்படின்னு அவனை நீ கன்வின்ஸ் பண்ணு. சீக்கிரமே கன்வின்ஸ் ஆயிட்டா அவன் நல்லவன் கன்வின்ஸ் ஆகட்டும். அவன் காட்டவன் செக்ஸியானா என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறது? சாரி கட்டு போ. சாரில என்ன செக்ஸ் இருக்கு? இந்தியா அவ்வளவு பாப்புலேஷன் அதிகமாகிறது காரணம் என்ன தெரியுமா? சேலைதான். சரியான பகுதிகளை சரியான சதவிகிதத்துல ஓப்பனா வச்சு டெம்ப்ட் பண்ணு. ஓகே
ஒருவேளை அவன் கட்டுக்கடங்காம மூர்க்க மாட்டானா? குட் க்வெஸ்டன், வெரி குட் க்வெஸ்டன். நீ ஒண்ணு பண்ணு, இந்த விசில் செயினை நீ வச்சுக்க. நான் என்னுடைய எல்லா அத்லெட்டிக் கேர்ள்ஸையும் சேர்த்து அவன் வீட்டடியில போய் ஒளிஞ்சுக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இதை எடுத்து உன் வாயில வச்சு அப்படின்னு ஓது. ஒரு தடவை ப்ளீஸ், ஒரு தடவை அப்படின்னு கேட்போம். நோவிச்சு பிரியா, ஒரு தடவை ப்ளீஸ். நோவிச்சு ஒரு தடவை பிரியா, ப்ளீஸ் ப்ளீஸ் விச்சு. நோ பிரியா, நான் பார்க்கலன்னா பரவாயில்ல, பார்த்துட்டேன், ஃபுல்லா பார்த்துட்டேன், நல்லா பார்த்துட்டேன், ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் விச்சு. எனக்கு புரியுது, உனக்கு மூட் ஆகணும்னு தான் காமிச்சேன். அப்புறம் அதுக்குள்ள ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு விச்சு. இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம டெஸ்ட்? நீ ஒரு தடவை கூட என்ன சவுண்ட் கொடுத்து அடிக்கிற பாரு, என்ன ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் பிரியா. விச்சு விச்சு, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன, ஒரு 1000 தடவை தர. எனக்கு அப்புறம் எல்லாம் 1000 தடவை வேண்டாம், எனக்கு இப்ப ஒரு தடவை ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ் 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 பிரியா, ப்ளீஸ் விச்சு. உன் கஷ்டம் எனக்கு புரியுது, பட் அதுக்கெல்லாம் நேரங்காலம் இருக்கு. விசில் கேக்கு நேரங்காலம் எல்லாம் விசில் ஊதுறதுக்கு நேரங்கால எல்லாம். அப்ப நீ ஒரு தடவை ஒரு தடவைன்னு கேட்டது இதுக்கு தானா? ஆமா, வேற எதுக்கு? ஐயோ 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 ஐயோ, நான் சொன்னோ வாட் பிரியா, குடு பிரியா, நான் ஊதணும் பிரியா. விச்சு இது ஊத கூடாது விச்சு, விசில் ஊத தானே இருக்கு, குடு பிரியா, நான் ஊதணும். இது ஊதுன பிரச்சனை வரும், விசில் ஊத சத்தம் தானே ஒரு பிரச்சனை இப்படி வரும். ஐயோ, இது ஊதுனா சத்தமும் பிரச்சனையும் சேர்ந்து வரும் விச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் ஊதாம ஓட மாட்டேன் பிரியா. பிரியா 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 ப்ளீஸ் பிரியா 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 நோ பிரியா கூட பிரியா விசில் பிரியா நோ விச்சு நோ I'm sorry.
சாரியா சாரி, கடையில் வாங்கி போனுங்கடி சாரி. பொண்ணுங்களா அதுங்க, இதுங்கள போய் ஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க. ஏங்க இந்த உலகத்தில் அவன் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் விட்டுறீங்க. கேவலம் இந்த சின்ன விசில தூக்கி அடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கா இந்த பிரச்சனை? என்ன அடி அம்மா? I'm sorry, Vichu. Embriya, எங்க அம்மாக்கு அப்புறம் நான் உங்களை தான் நினைச்சிருந்தேன். இப்படி ஆள் வச்சு அடிச்சிட்டீங்களே. Sorry. உங்க பிரியா. I'm sorry, Vichu. Please, Vichu. Sorry. I'm sorry, Vichu. கிஷோர், ஏண்டா ஏண்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னன்னு சொல்றதுரா, பப்புன்னு எனக்கு ஒரு தம்பி இருந்தான். உனக்கு தெரியாது, நீ பார்த்தது. ஒரு நாள் அவன் வீட்டை விட்டு காணா போயிட்டான். வீட்டில் ஒரே குழப்பமாயிடுச்சு. நானும் அப்பாவும் தின்னாம கொள்ளாம ரெண்டு நாள் ஊரெல்லாம் தேடினோம், ஆனால் கிடைக்கல. இன்னும் எத்தனை நாள் அவனை தேடுறது? நானும் அப்பாவும் சாப்பிடும். ஆனால் அம்மா, அம்மா மட்டும் எதுவுமே சாப்பிடல. வாட், நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு அம்மா சாப்பிடவே இல்லையா? பப்பு வீட்டை விட்டு போயிட்டான்னு அம்மா சாப்பிடவே இல்லையா? வீட்டில இருந்து பப்பு காணாம போனதுல இருந்து அம்மா ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடல, ஒரு சுட்டு தண்ணி குடிக்கல. பப்பு படுத்திருந்த ரூம்லயே, பப்பு படுத்திருந்த படிக்கலயே படுத்திருக்காங்க. இன்னைக்கு சடனா பிபி டவுன் ஆயிடுச்சு. ஐயோ, கட்டுல இருந்து விழுந்துட்டாங்க. பதறி போய் டாக்டரை கூட்டு வந்தோம். டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தாரு. அதுல என்ன எழுந்திருந்தாரு தெரியுமா? பப்பு, நான் வந்து அம்மா பார்க்கலாமாடா? உங்க பையன் கிஷோரோட ஃப்ரெண்ட். ஏமா, சாப்பிடவே மாட்டேன்றீங்களாமே? நான் எப்படிப்பா சாப்பிடுவேன்? என் பையன் பப்பு பார்க்காம நான் எப்படி சாப்பிடுவேன்? அவன் உனக்கு அடிச்சு பேச்சு துவைக்காம நான் எப்படி சாப்பிடுவேன்? அவன் இல்லாம வீட்டுல ஒரு கண்ணாடி டம்ளரோடைய மாட்டேங்குது, அவன் கிரிக்கெட் விளையாடாம ஒரு ஜன்னலோடைய மாட்டேங்குது, நான் எப்படி சாப்பிடுவேன்? உனக்கு தெரியுமா, அவன் சாப்பாடு சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டான், என் வேலையிலும் சேர்த்தா சாப்பிடுவான். இப்ப அவனு கூட்டாம சரியாவே சாப்பிட மாட்டான். அவ தலையில குட்டி 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 தான் சாப்பிட வைப்பேன். அத அப்பா எதுக்கு திட்டுற? நீ கரண்ட்ல கை வச்சு உனக்கு ஷாக் அடிக்க கூடாததுக்காக என்ன திட்டுற? அது தப்பா? அதுக்காக நீ அம்மா மேல கோச்சுட்டு ஓடி போயிடுவியா? கொஞ்சம் அதிகமாவே திட்டிட்ட. அன்னைக்கு கோத்துல ஒரு பிள்ளை போதும்னு சொன்ன கேட்டீங்களா அப்படின்னு வாய் தவறி சொல்லிட்ட. அது இன்னைக்கு உண்மையாயிடும் போல இருக்க. இதோ இவ காணாம போனா கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா ஆனா பப்பு சின்ன புள்ள, 8 வயசு, இப்ப அம்மா இல்லாம எங்க எப்படி கஷ்டப்படுறானோ தெரியல. அம்மா, நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு உங்க பையன் உங்ககிட்ட வந்துருவான், சரியா? என்னமோப்பா நீ சொல்லும் போது என் பையன் பப்பு சொல்ற மாதிரியே இருக்கு. இருக்குல்ல, அப்போ சாப்பிடுங்க. ஓகே, நாளைக்கு உங்க பையன் அம்மான்னு சொல்லி கை தூக்கிட்டு ஓடி வருவான்ல. ஆஹ்.
அப்ப மகனே நீங்க ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தெம்பு வேணும் இல்லையா? வேணும். அப்ப சாப்பிடுங்க. ஓகே. நாளைக்கு நான் அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறேன். டு இட். சைட் சார், சைட் சார், சைட் சார், சைட் சார். என்னடா திருப்பி என்ன சின்ன பையன் ஆகிடு, சின்ன பையன் ஆகிடு. ஏன் சைன்ஸ் என்னாச்சு? நான் தப்பு பண்ணிட்டேன் சைன்ஸ், எங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நானே இருக்கேன், எனக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவன் டெய்லி பெட்ல ஒன்று கடிச்சா தான் எனக்கு கோபமா வராதா? வரதா செய்யும். அதை எப்படி நான் தப்பா எடுத்துக்க முடியும்? உன்னை தப்பா எடுத்து சொல்லி நான் சொன்னே. அதான் அதான் சைன்ஸ், எங்க அம்மா எம்எல்ஏ எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? நான் வீட்டு விட்டு போன அன்னையில இருந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடல, ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. பப்பாவை பார்க்காம நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி நான் படுத்த படிக்கலையே படுத்திருந்தாங்க தெரியுமா? சைன்ஸ், அம்மாவோட பிரியம் பிள்ளைங்க மேல எப்போ அதிகமா இருக்கு தெரியுமா? அதுங்க சின்ன வயசுல இருக்கும் போதுதான். அதுங்க வளர வளர பிரியம் கொஞ்சம் கம்மியா தான் ஆயிடுது. இன்னைக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் 20 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு கிடைக்க வேண்டிய எங்க அம்மா பாசம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அதனாலதான் சொல்றேன், எனக்கு என் அம்மா வேணும், என் அம்மாவோட அன்பு எப்பவும் வேணும். என்ன திருப்பி சின்ன பையன் கிட்ட சென்ஸ் ப்ளீஸ். என்ன சைன்ஸ்? கண்டுபிடிச்ச மருந்துல கம்ப்யூட்டர்னால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? அதாவது இனிமேல் நீ வந்து காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பப்புவா இருப்ப. ஐயோ. சாயங்காலம் 6 மணிலிருந்து விடியற்காலம் 6 மணி வரைக்கும் விச்சுவா இருப்ப. எப்படி? அமெரிக்காக்காரனுக்கு பகல்னா நமக்கு ராத்திரி, நமக்கு பகல்னா அவனுக்கு ராத்திரி. அந்த மாதிரி தான் இங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகி. அப்ப என் வாழ்க்கை? நான் மாத்து மருந்து ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் பகல்ல நீ, நைட்ல.